Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு blouse cutting பார்க்கலாம். இது வந்து princess cut blouse. இதுல back side மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க அதுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி fold பண்ணி வச்சிருக்கேன். இந்த fold பண்ணி வச்சிருக்கிற இந்த cloth அதாவது இந்த paperல 9.5 இன்ச் சுற்றளவு 15 இன்ச் உயரம் open side வந்து opposite லியும் closed வந்து நம்ப சைடும் வெச்சிட்டு 2.5 இன்ச் கழுத்தினுடைய அகலம் வெச்சிருந்தோம் 3 இன்ச் வந்து shoulder கழுத்தினுடைய ஆழம் வந்து 9.5 இன்ச் வைக்கணும் இங்க வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த லைன் போடுறதுக்கு இந்த லைன் எதுக்குன்னா ரவுண்ட் ஷேப் அழகாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த லைன் போட்டுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணோன்னா அழகாக வரும் பாருங்கள் பிகைனர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா லைன் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து கழுத்தினுடைய ஆழம் ரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹாம்போல் மார்க் பண்ணுறோம் ஹாம்போலுக்கு வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன் இங்கேயும் 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க பாருங்கள் மார்க் பண்ணதை இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹாம்போலுக்கான அந்த ரவுண்ட் ஷேப்பை ட்ரா பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச் தான் இது வந்து 32 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ் அப்படின்றதுனால 8 இன்ச் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெக் லென்த்தை கட் பண்ணுறேன் அடுத்தது ஹாம்போல் கட் பண்ணலாம் இப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நாச்சு கொடுத்துடலாம் மீதமுள்ளது வந்து எக்ஸ்ட்ரா துணி அவ்வளோதாங்க பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு இது வந்து 32 இன்ச்சுக்கு பேக் சைடுக்கான அளவு நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பிரின்சஸ் கட்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன் நார்மல் பிளவுஸ்க்கும் இதே தான் அளவெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு அதாவது பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல் பை பை